हेलो फ्रेंड्स அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட ஹைடெக் ஐஎஸ் அகாடமில வரப்போற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 க்காக நம்மளோட அகாடமில இருந்து நிமிர்ந்து நில் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம தொடங்க போறோம் சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படினாக்க கிட்டத்தட்ட 50 டெஸ்ட் இருக்க போகுது எல்லா சப்ஜெக்ட் வைஸ்மே வந்து உங்களுக்கு சிலபஸ் வைஸ் எல்லா டெஸ்ட்டுமே சப்ஜெக்ட் வைஸ் இருக்க போகுது அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கனாக்க இதுல क्वेश्चंसா பாத்தீங்கனா கிட்டத்தட்ட வந்து 5000 பிளஸ் क्वेश्चंस வந்து நமக்கு உங்களுக்கு இங்க டெஸ்ட்ல வந்து கிடைக்க போகுது ஒவ்வொரு டெஸ்ட் முடிச்ச உடனேமே நீங்க என்ன பண்ணலாம் அப்படினாக்க அதோட டீடைல்டு ஆன்சர்ஸ் எக்ஸ்பிளனேஷன் பைலிங்குவலாவே இருக்கும் தமிழ்லயும் இருக்கும் இங்கிலீஷ்லயும் இருக்கும் நீங்க எந்த மீடியமா இருந்தாலும் ரெண்டுத்துலயுமே உங்களுக்கு வந்து டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் நீங்க டெஸ்ட் முடிச்ச உடனே பாத்துக்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கனாக்க ஆப்டிட்யூட் மேத்ஸ்மே வந்து பாத்தீங்க அப்படினாக்க நீங்க முடிச்சிட்டு எப்படி போடணும் அது கூட டீடைல்டு ஸ்டெப்ஸ் இல்ல அப்படினாக்க ஷார்ட்கட் இருந்தா ஷார்ட்கட் சோ எல்லா டீடைல்ஸ்மே வந்து உங்களுக்கு அங்கேயே எல்லாமே கிடைச்சிரும் அதே மாதிரி பாத்தீங்கனா இது எல்லாமே நீங்க முடிச்சிட்டு ரிவிஷன் பண்ணனும்னு நினைக்கிறப்போ அப்ப யூனிட் வைஸ்மே உங்களுக்கு நம்ம சிலபஸ்ல எவ்வளவு இருக்கு 10 யூனிட் இருக்கு இல்லையா சோ ஒவ்வொரு யூனிட்டுக்குமான ரிவிஷன் டெஸ்ட் இருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா டிஎன்பிஎஸ்சில நடக்கிற மாதிரியே மாக் டெஸ்ட்மே ஒரு மூணு ஃபுல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கு இது எல்லாமே எங்க இருக்கும் அப்படினு பாத்தீங்கனா நம்மளோட அகாடமியோட ஆப் ஹைடெக் ஏஎஸ் அகாடமி ஆப் வந்துட்டு நீங்க ப்ளே ஸ்டோர்ல போய் ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் சோ பண்ணிட்டு நீங்க வந்துட்டு இந்த டெஸ்ட் பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இதோட ஸ்டார்ட் டேட் எப்போ அப்படினு பாத்தீங்கனா ஏப்ரல் 5th ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து ஃப்ரீயாவே அட்டெண்ட் பண்ணிக்கலாம் எந்த ரெஜிஸ்ட்ரேஷனும் தேவையில்லை நீங்க அதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருக்க எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே ஓகேனா நீங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியற நம்பர் 9962097000ங்கற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படி இல்ல அப்படினாக்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு வந்து டெலிகிராம் குரூப் இருக்கு வாட்ஸ்அப் சேனல் இருக்கு சோ நீங்க எது மூலமாவுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த டெஸ்ட் பேட்சோட கம்ப்ளீட் ஸ்கெட்யூல் எப்படி இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு காட்ட போறேன் உங்களுக்கு இத ஃபுல்லா நீங்க பார்க்கணும் டவுன்லோட் பண்ணி பார்க்கணும் அப்படினா டிஸ்கிரிப்ஷன்லயே வெச்சிடுறோம் இல்ல அப்படினாக்க டெலிகிராம் குரூப்லயே வந்து உங்களுக்கு அவேலபிளா இருக்கும் சோ இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கனாக்க நான் சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு டெஸ்ட் முடிஞ்ச உடனேமே உங்களுக்கு ஆன்சர் கீ வந்து எக்ஸ்பிளனேஷனோட கிடைச்சிரும் கிட்டத்தட்ட 50 டெஸ்ட் வந்து உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட் வைஸ்மே உங்களுக்கு இருக்கு அதாவது டாபிக் வைஸ் வேணும்னாலும் டாபிக் வைஸ் இருக்கு அதுக்கு அப்புறமா நீங்க ஃபுல்லா முடிச்சிட்டு தமிழ் மட்டும் எழுதுறேன் நீங்க வந்துட்டு பாலிட்டி மட்டும் எழுதுறேன் எகனாமி மட்டும் எழுதுறேன் அப்படினாலும் யூனிட் வைஸ் உங்களுக்கு டெஸ்டும் இருக்கு அது இல்லாம மாக் டெஸ்டுமே வந்து உங்களுக்கு ஃபுல்லா கிடைக்குது கரண்ட் அஃபேர்ஸ் சோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ்க்கு அட்லீஸ்ட் நீங்க ஒரு 1 இயர் ஆது கவர் பண்ணனும் சோ அந்த 1 இயர்க்கான ஜூலைல இருந்து ஜூன் 2024 வரைக்குமே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டா அதுக்கான டெஸ்டும் வந்து உங்களுக்கு இதுலயே அவேலபிளா இருக்கும் சோ இதோட இந்த क्वेश्चंस எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலையில 5 மணிக்கு வந்து அந்தந்த டேட்ல உங்க ஸ்கெட்யூல்ல கொடுத்திருக்க டேட்ல வந்து உங்களுக்கான எல்லாமே வந்துட்டு டீடைலா போட்டுருவாங்க ரெண்டு லாங்குவேஜ்லயுமே இருக்கும் சோ அந்த எந்த டவுட்மே உங்களுக்கு தேவையில்லை தமிழ்ல இருக்குமா இங்கிலீஷ்ல இருக்குமா அப்படிங்கிறது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து என்ன அப்படினாக்க விடைகள் வந்து அந்த விளக்கத்தோடயே நம்ம கொடுத்துறோம் சோ எப்படி என்ன எப்படி எங்க இருந்து எடுத்துக்கிறோம் எப்படி இதுக்கான ஆன்சர் வந்திருக்கு அப்படிங்கறதையும் நீங்க வந்து பாத்துக்கலாம் சோ அதோட ஒரு சாம்பிள் क्वेश्चन ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படினாக்க இப்போ வந்து மேத்ஸ் இருக்கு அதுல இருந்து வந்து வருது அப்படினாக்க இதுல வந்து பாத்தீங்கனா இப்போ இங்கிலீஷ் क्वेश्चन இது வந்து தமிழ்ல உள்ளது அப்ப நீங்க ஆன்சர் கிளிக் பண்ணேனே உங்களுக்கு ஆன்சர் என்ன இப்ப சி அப்படிங்கறத கொடுத்துட்டு எதனால வந்துச்சு சோ எப்படி அந்த ஸ்டெப் அப்படின்றது இது டீடைலா போட்டுருக்கோம் சம் டைம்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ஆன்சர் வந்து ஏதாவது ஷார்ட்கட்ஸ் அவேலபிளா இருந்ததுனா எல்லாத்துக்கும் ஷார்ட்கட்ஸ் இருக்காது இல்லையா சோ இருக்குிறதுக்கு வந்து உங்களுக்கு அதுக்குமானதும் கொடுத்துருவோம் சோ இப்போ இது வந்து ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ இது பாலிட்டில பாத்தீங்க அப்படினாக்க உங்களுக்கு எப்படி டிஎன்பிஎஸ்சில கேட்பாங்களோ நீங்க பாத்தீங்கனா உங்களுக்கு தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டேட்மென்ட் क्वेश्चंस தான் நிறையவே வரும் சோ அதே மாதிரியா தான் உங்களுக்கு வந்து சாம்பிளோட இருக்கு நிறைய பிவைக்யூல அனலைஸ் பண்ணி தான் இதெல்லாம் எடுத்துக்கிறோம் சோ வந்து உங்களுக்கு டீடைலா எங்க இருந்து வந்துச்சு அப்ப நீங்க இதுக்கு தனியா நோட்ஸ் எடுத்து படிக்கணும்னு அவசியம் இல்ல சோ இந்த क्वेश्चनல இருக்கிற ஆன்சரோட சேர்த்து நீங்க என்னென்னலாம் வேணும்ங்கறத ஷார்ட் நோட்ஸா எடுத்துக்கலாம் இது இல்லாம நீங்க வேணும்னா எக்ஸ்ட்ரா வந்து படிச்சுக்கலாம் சோ இதோட கம்ப்ளீட் வந்து என்னனக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத எல்லா டீடைல்ஸ்மே இதல கொடுத்துக்கிறோம் நம்ம சொன்ன மாதிரி ஏப்ரல் 5th ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சோ ஒரு ரெண்டு ரெண்டு நாள் கேப்ல உங்களுக்கு போதுமானது தான் சோ வந்து கொடுத்திருக்க அந்த சிலபஸ் அந்த ரெண்டு நாள்ல கண்டிப்பா உங்களால கவர் பண்ணிட முடியும் சோ இடையில இடையில ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்திருது ஒரு ஒரு வாரம் படிக்கிறீங்க சோ அத மறுபடியும் வந்து ரிவைஸ் பண்றீங்க சோ இந்த மாதிரி பண்றப்போ உங்களுக்கு வந்து எதுவும் மறக்காது ஈஸியாவே வந்து எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திக்கலாம் எல்லா டாபிக்குமே இப்ப திருக்குறள்னா திருக்குறள் இருக்கு எல்லாத்தையுமே ஃபுல்லா கவர் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாம சோ பாத்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி ஆப்டிட்யூட் வந்திருது அதே மாதிரி கரண்ட் அஃபயர்ஸ் சோ அங்கங்க என்னென்ன தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்கெட்யூல் வந்து ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் முடிச்சிட்டு நீங்க வந்துட்டு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டும் எழுதிக்கலாம் அதாவது யூனிட் வைஸ் சொன்னோம் இல்லையா சோ யூனிட் வைஸும் வந்து நீங்க எழுதிக்கலாம்
ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கம்ப்ளீட் இப்போ இதெல்லாம் யூனிட் டெஸ்ட்டு. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம எக்ஸாம் டேட்டு July 13th டேட் எல்லாருக்கும் தெரியும். ஸோ கிட்டத்தட்ட 10th வரைக்குமே நம்ம போட்டிருக்கோம். அப்போ இது வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு உங்களோட ஃபுல் அசஸ்மெண்ட் இவ்வளோ நாள் படித்தது எப்படி வந்து நம்ம பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத இந்த மார்க் டெஸ்ட் மூலயமா பார்த்துக்கலாம். டெஃபினட்டாக நீங்கள் இந்த மாதிரி மார்க் டெஸ்ட்டில் வாங்குற மார்க்லேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 or 10 மார்க் தான் நீங்கள் கண்டிப்பாக வாங்குவீங்க. நீங்கள் வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த டெஸ்ட் எல்லாத்தையுமே எத்தனை தடவை வேணாலும் ரிப்பீட் பண்ணியும் நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ அப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று விட்டுருந்தீங்க, ஏதாவது ஒன்று மறந்துருந்தால் கூட திருப்பி நம்ம போட்டு பார்த்து நம்மளுடைய சுய மதிப்பீடுங்கிறது ரொம்ப முக்கியம். செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணால் மட்டும்தான் இந்த எக்ஸாம்ஸில் வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ கிட்டத்தட்ட 92 வேகன்சிக்காக வந்திருக்கு. இன்னும் அப்ளை பண்ணாதவங்க போய் அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு அஃபோர்டபுளாக கிடைக்கிற இடத்துல நீங்கள் வந்து புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னாக்கா டெஸ்ட் பேட்ச்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். வெறுனா நீங்கள் மனப்பாடம் மட்டுமே பண்ணிட்டு போனீங்கனாக்கா வேலைக்கே ஆகாது. அதே மாதிரி ஸ்கூல் புக்ஸ் மட்டுமே பத்தாது, நீங்கள் வெளியே சோர்ஸ் எல்லாம் நிறையா படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா பிரித்து பிரித்து படிக்கிறப்போ உங்களுக்கு வந்து டைம் கரெக்டாக போயிட்டுருக்கும். கிடைக்கக்கூடிய இனி வரப்போகிற ஒரு 3 months தான் கரெக்டாக இருக்குது. இன்றைக்கி ஏப்ரல்லே வந்துருச்சு இல்லையா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டாகவே 2.5 months தான் நம்ம கையில் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக பிரித்து டெஸ்ட்டாக எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளாஸ் சொல்லணும்ல இதுவா, இது சொல்லிட்டுனே இது கிளாஸ் மறுபடியுமா? சரி ஓகே ஓகே ஓகே. ஸோ டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்த்தோம் இப்போ. ஸோ அகெயின் ஸோ இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு ஜஸ்ட் 6699 மட்டும்தான். ஸோ எங்கேயுமே இவ்வளோ ஒரு கம்மியான ரேட்டில் அஃபோர்டபுளாக நம்மளுக்கு கிடைக்காது. நீங்கள் வந்து ஒவ்வொன்றா படித்து உங்களோட இதை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டை ஃப்ரீயாகவே அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த நம்பருக்கோ இல்லைனாக்கா டெலிகிராம்லேயோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இதை வாங்கிக்கலாம். உங்களோட வீட்டிலேருந்தே படிக்கக்கூடியவங்க இல்லை வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கக்கூடியவங்க இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கம்ப்ளீட்டாக வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆப்பில் மட்டும்தான் நடக்குது, எந்த PDF அந்த மாதிரி எதுவும் இருக்காது. ஸோ அதனால் வந்து நீங்கள் தேவையான நேரத்தில் எப்போ வேணாலும் வந்து எழுதிக்க முடியும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸுன்னு யாரெல்லாம் வந்து படிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வேறு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்கலாம் ஓகேங்களா. எல்லாருமே நல்லா படித்து நல்லா டெஸ்ட் எழுதி எக்ஸாமில் சீக்கிரமாக வந்து வேலை வாங்கணும்னு சொல்லி வாழ்த்துக்கிறேன். நன்றி.